லாஸ்ட்ல பார்த்தா இப்போ அவங்க பையன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் தப்பு தப்பான ஒரு கமெண்ட்லாம் வருது. அதில் ஆக்சுவலாக இப்போ அவர் இருந்தார்னா அவரே ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுவார் இருப்பார். அந்த கான்ட்ரவர்சியாக பேசுகிற ஆள் இப்போ இல்லை. இப்போ 8 வயசாக அவர் நல்லா தான் சார் இருந்தார், உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. கடைசியாக ஒரு ஆயிடுச்சு சார், ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆனால் இது மாதிரி நடக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது சார். ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் தான் இதெல்லாம் நடக்கு. ஃபிஃப்டீன்லேயே நான் ஸ்டூடெண்ட்டு சார். அவன் ஓகே சார். ஓகேவா, அவர் ரெகுலராக வந்தார்னா அப்போ வந்து பாடி வெயிட் கெயின் பண்ண தான் வந்தார். ஓகேவா, வந்தார்னா சும்மா லைட்டாக கார்டியோ கார்டியோ பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் சர்க்யூட் மாதிரி பண்ணுவார். எப்படின்னா எல்லாத்துலேயும் 2 ஒர்க் அவுட் மாதிரி கொடுப்போம், கொடுத்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறமா சும்மா ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு கிளம்பிட்டார். அதனால் 8 வயசாக அவர் நல்லா தான் சார் இருந்தார், உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஆக்டிவான ஆள், அவருக்கு இப்படி ஆனது சுத்தமாக எங்களால் நம்பவே முடியல. நான் இது ஃபேக் நியூஸ்னு நினச்சேன். ஓகே ஓகே. அது லாஸ்ட்டில் பார்த்தா இப்போ அவங்க பையன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண வழி தான் தெரிஞ்சிட்டு எனக்கு. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ நேற்று இறந்துருக்காரு, நேற்று காலையில் நீங்கள் நம்ம ஜிம்முக்கு வந்தார? இல்லை வரல சார், வரல. கடைசியாக எப்போ வந்தோம்? கடைசியாக ஒரு ஆயிடுச்சு சார், ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆச்சு சார். சரி. காலையில் ஒரு 8:30 மேலே வருவாங்க சார். இவங்க இவர் மட்டும் இல்லை, நிறைய செலிப்ரிட்டி வருவாங்க சார். நம்ம சிங் சார், இவர் இளவரசார், ரோபோ சங்கர், எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஓகேவா, ஆக்டர் விமல் ஃபஸ்ட்டு வந்திருந்தார், இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ரெகுலராக எல்லாருமே ஒரு டீமாக தான் இருப்பாங்க. ஓகேவா, ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக லைட்டாக தான் பண்ணுவாங்க, ரொம்பலாம் ஹெவியாலாம் கிடையாது. அவங்க ஷூட்டிங் போகணும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் கோசம் பண்ணியிருந்தார் சார். ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை, அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க. ஸோ என்ன ரீசன்னால அப்படி இருக்கிறது? இல்லை சார், அவங்களோட ஃபுட் ஹேபிட்டானான்னு தெரியல, அவங்களோட மைண்டு ஸ்ட்ரெஸ்டாக என்னன்னு தெரியல. அது இல்லாமல் என்னென்னா அவங்க நல்லா தூங்குறாங்களா, பாடி ரெஸ்ட் இருக்கா, ஒன்றுமே புரியல சார். எப்போனா இப்போ எல்லாமே இப்படி வரும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன இவங்களுக்கு ஒர்க் அவுட் தரலாம், எப்படி அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. இல்லை நீங்கள் வந்து என்ன என்ன சார் பண்ணீங்க நைட்டில், இதெல்லாம் நம்ம பர்சனலாக கேட்க முடியாது. இல்லை வரவங்களுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்குறோம், அது ரிசல்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இது மாதிரி நடக்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குது சார். அதுதான் இப்போ எங்களால் இவங்களாம் சொல்ல முடியும், ஏன்னா ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு தான் இதெல்லாம் நடக்குது. அதனால தான் இப்போ இவருக்கு நடந்ததே எங்களால் நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் அதுலேருந்து ரெக்கவரி ஆக முடியல எங்களால். இதுதான் ஆரம்பித்து 9 வருஷம் ஆக போகுது. இன்னி வரைக்கும் அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ், அதனால தான் நம்மளை தேடி இவ்வளோ பேர் வர்றது. தப்பு தப்பான ஒரு கமெண்ட்லாம் வருது. அதில் ஆக்சுவலாக இப்போ அவர் இருந்தார்னா அவரே ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுவார் இருப்பார். அந்த கான்ட்ரவர்சியாக பேசுகிற ஆள் இப்போ இல்லை. அவர் இருந்தால் நீங்கள் வந்து எந்த கமெண்ட் வேணாலும் பண்ணாலும் அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். இப்போது அவர் இல்லாததால் இது மாதிரி சில கமெண்ட்டெல்லாம் வருது. இப்போது அவங்க ஃபேமிலி இதை அதை ஃபேஸ் பண்ணல, அது மாதிரி அது மாதிரி சூழ்நிலை அவங்க இல்லை. இதுக்காக இது மாதிரி கமெண்ட்லாம் போட வேணாம்னு சொல்லுங்கள் சார், என்னோடய பர்சனல் ரிக்வெஸ்ட்டு.